கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஹாட்டான டாபிக் போயிருந்ததுங்க, அதுதான் நதிநீர் இணைப்பு. இந்த ரெண்டு நதியை வந்து இணைச்சா பல பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய சாகுபடி பண்ணலாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை 800 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மன்னர் காளிங்கராயன் செஞ்சு காட்டியிருக்காருங்க. எதுக்கு அதை செஞ்சாரு, யாருக்காக அதை செஞ்சாரு, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு போகிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரோடு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு மாதிரி சன் சந்தாக பூந்து பூந்தான் போக வேண்டியதாக இருக்குது. லோக்கல் ஆளுங்க நீங்கள் கேட்க கேட்க வந்து வழி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. செம்ம ஸ்பாட்டு மக்களே, அதை நீங்கள் ட்ரோன் ஷாட்ல பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக பிடிச்சி போயிடும். வாங்க அங்கே இடத்துக்கு போயிட்டு நல்லா பார்ப்போம். அங்கேயும் குளிக்கலாம் அப்படின்றாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா குளிச்சிருவோம். ஏங்க, ரெண்டு பசங்கிட்ட நாங்கள் வழி கேட்டவங்க, அவங்க வந்து நாங்களே கூப்பிட்டு போகிறோம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு குட்டிட்டு சைக்கிளில் போயிட்டுருக்காரு, நாங்களும் கூடவே போயிட்டுருக்கோம். வேறு லெவலாக இருக்குங்க. இது வழியே தானே வந்தோம். அப்பா 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 வீலிங்க பாருங்க. சி என்னது இது, கார்னரிங்கா? கார்னரிங்லாம் பலமாக இருக்கு. வேற மாதிரி வேற மாதிரி. சரி தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஏங்க என்னங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு, தூரத்துலேருந்து பார்க்க ஏதோ மாதிரி இருந்துச்சு, கிட்ட வர வர தரமாக இருக்குங்க லொக்கேஷனு. காலையில் கொடிவேரி டேமில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக ஃபீல் ஆகிட்டேங்க. பட்டு இப்போ இங்கே வந்து பார்த்த அப்புறம் அந்த ஃபீலிங்லாம் மொத்தமாக போயிடுச்சு. ஏன்னா இது செம்ம ஒர்த்துங்க. கொடிவேரி ஃபால்ஸுக்கு ஈக்குவலாகவே இதுவும் இருக்குது. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு அவ்வளோ தெரியாதுங்க. இந்த ஏரியாவில் இது ரொம்ப ஃபேமஸ், பட்டு நிறைய பேருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரில. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முன்னாடி இதை கேள்விப்பட்டிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு. லொக்கேஷனை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காளிங்கராயன் அணைக்கட்டு அணையங்க. ஓ அதான் அணையா. இங்கே தண்ணி செமையாக இருக்கு ப்ரோ, வேற மாதிரி வேற மாதிரி. சூப்பர் ஸ்பாட்டு ப்ரோ, போடு அடிச்சு கொத்தாங்க. நம்ம இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஈரோடோட நில அமைப்பை பத்தி பாத்துடலாங்க. ஈரோடோட மெயினான வாட்டர் சப்ளை எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி மற்றும் பவானியில் வருதுங்க. ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்க ஊரில் இந்த பவானியாரும் காவேரியாரும் ஒன்றா சங்கம் வச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. ஈரோடு இந்த பவானி காவேரி ஓடுற அந்த ஏரியாவோட கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால தண்ணி வந்து ஈஸியாக ஈரோடுக்குள்ளே பாய மாட்டேங்குது. அதனாலேயே ஈரோட்டில் விவசாயம் அப்படின்றது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரும்பு இந்த மாதிரி விஷயம்தான் போட முடியும். ஏன்னா அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அந்த இடத்துல நம்மளால் வந்து அரிசியோ இல்லை வேற ஏதோ ரொம்ப ரொம்ப தண்ணி தேவைப்படுற பொருளை விளைவிக்க முடியாது. நம்ம காளிங்கராயன் ராஜா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தஞ்சாவூர் சைடு போயிருக்காருங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு சமயக்காரன் வந்து இந்த ராஜா கிட்ட கேட்டிருக்காரு, ராஜா உங்களுக்கு என்ன அரிசியில் வந்து நாங்கள் சாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பக்கத்தில் இருக்க எவனோ ஒருத்தன் அந்த சமயக்காரங்கிட்ட வந்து பொருளி பேசியிருக்கான், அரிசியே விளையாத இவங்களுக்கு அரிசியோட ரகத்தை பற்றி தெரியுமா, ஏதோ ஒரு அரிசியில் சமைச்சு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். இது எப்படியோ நம்ம ராஜா காதில் விழுந்து நம்ம ராஜாவுக்கு பயங்கர கோவப்பட்டுட்டாருங்க. ஆனால் அவர் அந்த கோவத்தை ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல செஞ்சிருக்காரு. எங்கள் ஊர்லையாட அரிசி விளையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ரோஷப்பட்டு கட்டினது தாங்க இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு. பவானியில் குறுக்க ஒரு செவரை எழுப்பி ஒரு அணைக்கட்டை செஞ்சு இந்த பவானி ஆற்றை கோணவாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்குள்ளே திருப்பி விட்றாருங்க. அந்த கோணவாய்க்காலோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கோணவாய்க்கால் ஒரு 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நொய்யலாத்தில் போய் கலக்குதுங்க. 1283 இந்த ப்ராஜெக்டை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிருக்கு அவருக்கு இந்த மொத்த ஸ்ட்ரெச்சையும் ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு ராஜா கோவப்பட்டாருன்னா எவ்வளோ அழிவு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ கதை படிச்சிருக்கோம். பட் ஒரு ராஜா கோவப்பட்டு இவ்வளோ நல்லது நடக்கும்ன்றது இந்த கதையில் தாங்க தெரியும். ஈரோடு மக்களே, உங்கள் காளிங்கராயன் வேற லெவலுங்க. இந்த பக்கம் ஒரு செம்மையான தென்னந்தோப்புங்க, இங்கே ஒரு அழகான கிராமத்து கோவில், அப்படியே அந்த பக்கம் அணைக்கட்டு.
அவன் ப்ரோ வேற அங்கே பெரிய ஹீரோ ஆகிட்டாரு, ட்ரோன் விடுறேன்னு சொல்லிட்டு மொத்த கூட்டம் கூட்டிட்டாங்க. எல்லாம் ஜாலியாக ட்ரோன் ஷாட் பார்க்க போகிறோம். நீங்களும் இப்போ பாருங்கள், ஏய் குளிச்சு முடிச்சு தலையை காய வச்சுக்கிட்டு இருக்காங்க போற, வேற லெவல் பண் பண்ணிட்டு இருக்காங்க எங்க பசங்களாம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுவாங்களா. இதுவும் கேமரா தான் இப்படி இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு உள்ள போவோம். எப்படி வாங்க சர 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 சார்னு உள்ள போறோம். இன்னைக்கு ஒரு வேற லெவல் குளியல போடுறோம். கொஞ்ச நேரம்லாம் இல்லை, ரொம்ப நேரம் முழுங்கே முழுகி கிடக்குறோம். அம்மா வேற லெவலா வலுக்குதுங்க, வேற லெவலா வலுக்குது. ஆமா பின்னா வலுக்கலையா? தண்ணி பழிங்க மாதிரி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கங்க. இந்த இடத்துல பவானி சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு பாவம் மாதிரி கலக்குறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பவானி டேமேஜ் ஆகிடுது. இது டைரெக்டாக பவானி சாகர்லேருந்து வர தண்ணிங்க. இது செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. எந்த வரைக்கும் நடந்து போக முடியுமோ அதை நடந்து போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா குளிப்போம். கேமராலாம் மேலே கொண்டு போய் வச்சுட்டு. நேற்று நம்ம தேனிலே கிளம்பும் போது என்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, வீரமாண்டி போலியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த இடத்து ஈக்குவலாக இருக்குங்க. அந்த இடமும் இதே மாதிரி சூப்பராக தான் இருக்கும். இங்கேயும் வந்து வேறு லெவலாக இருக்குது. அதுவும் அந்த உள்ளெல்லாம் போயிட்டோன்னா கன்ஃபார்மாக செம்ம தெரியா இருக்கும். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குங்க இடம். சான்ஸே இல்லை இந்த மாதிரி ஒரு இடம்லாம் என் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா பட்டு 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 பட்டுன்னு வந்து சேர்ந்துருவேன் நான் இங்கே. வா, ஆனால் கேமரா இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக குளிக்க முடியாதுங்க, அதான் ஒரு பிரச்சனை. இதை காமிச்சிட்டு கேமரா கொண்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டுங்க மக்களே, இங்கே வந்துடுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி டே இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மினிமம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரங்க குளிச்சாச்சு, ஆனந்தமாக இருந்துச்சு. அங்கே குளிக்கும் போது ஒரு பையன் சொன்னாங்க, ப்ரோ இப்போ வந்து குளிச்சிட்டிங்களே ப்ரோ, ஜஸ்ட்டு ஒன்று ஒரு ஹாஃப் அன் அவர் அஞ்சரை மணி வாக்கில் பின்னாடி சன்செட் ஆகிற டயத்தில் லேசாக மேகம் அப்படியே மூடி மலைச்சாரல் அடிக்கிற மாதிரி இருக்க நேரத்தில் வந்து குளிச்சிருக்கணுமே ப்ரோ, வேற மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னா சத்தியமாக சொன்ன மாதிரி தாங்க இடம் மாறி இருக்கு. அப்படியே கேமரா திருப்பறம் பாருங்கள். ஓய்யோ எப்படி இருக்கு பாருங்களேன், இந்த நேரத்தில் ஒரு குளியில் போட்டுருந்தா ஐயோ சான்ஸே இல்லைங்க. எப்படி ஓடுது தண்ணி இந்த இடத்துல, அதோட கீழே பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் வருது. உங்களுக்கு டைம் இருந்தால் அங்கெல்லாம் போய் குடிக்கலாம். ஈரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் ஈரோட்டில் ஒன்று எக்கச்சக்கமாக இருக்குது பார்க்க வேண்டியது. அது எல்லாத்தையும் நம்ம கூடிய சீக்கிரம் மான்சூனில் வந்து கவர் பண்ணுவோம். அந்த பக்கம் சத்தியமங்கலம் சைட்லாம் போயிட்டிங்கன்னா எக்கச்சக்க இடம் இருக்குது பார்க்க வேண்டியது, எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். ஓகே இப்போதைக்கு ஈரோட ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு டச் பண்ணிட்டு போயிருக்கோம். பட் இந்த டச்சிலேயே வேற லெவல் ஃபீல் கிடச்சிச்சு. இன்னொரு தடவை கூட சொல்கிறேங்க, இந்த ஏரியாவுக்கு எப்படி ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு ஈரோடு வந்துட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பவானி பஸ் ஏறினீங்கன்னா 11 ரூபா டிக்கெட்டு கொடுத்தீங்கன்னா கூடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே காலிங்கராயன் அணைக்கட்டுக்கு எப்படி போகணுன்னு சொன்னால் வழி சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் நட அவ்வளோதான், இந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துடலாங்க. சீரியஸ்லி வாங்க கிளம்பி போவோம். இன்னைக்கு நைட் நம்ம அப்படியே சென்னை கிளம்புறோம். சும்மா அப்படியே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஈரோடு விட்டு இந்த டேம் கட்டுறதுக்கு கல்லெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, அங்கே ஒரு மலை இருக்குது, ஊராட்சி கோட்டை மலை அப்படின்பாங்க. அந்த ட்ரோன் ஷாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதையும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வர மலை தாங்க, உயரமாக பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து கல் எடுத்துன்னு வந்தான் இந்த அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. எவ்வளோ ஹிஸ்ட்ரி! இது மட்டும் இல்லாமல் இந்த அணைக்கட்டு எதுக்காக கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. அது கூட ராஜானா இந்த மாதிரி வந்து சொல்லி வச்சு செய்யணுங்க, அதுதான் கெத்து. ஃபைனலாக ஒரே ஒரு மேட்ரு மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த ராஜா இவ்வளோத்தையும் இங்கே செஞ்சுட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் இல்லாமல் பக்கத்தில் இருக்க திருப்பூர் போய் செட்டில் ஆகிட்டாராங்க.
ஏன் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, இந்த மாதிரி நான் அரிசி விளையறதுக்கு இந்த மாதிரி அணைக்கட்டெலாம் கட்டி தண்ணியெலாம் திருப்பி விட்டது யாருமே எனக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடக்கூடாது, இந்த மக்களுக்காக நான் செஞ்சதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு இது யூஸ் ஆகாமல் அவர் பக்கத்து ஊரில் போய் தங்கிட்டாராங்க. வேறு லெவலில். பட் அவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அடுத்தவன் பேசுகிற இதுக்கு தான் கேட்கவே கூடாது. நம்ம நல்லா செஞ்சோமா, அதை செஞ்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு தக்கு மூமெண்ட்டோட இங்கேருந்து கிளம்புறவங்க. தயவு செஞ்சு யாராவது ஈரோடு முனிசிபாலிட்டியிலேருந்தோ இல்லைனா ஈரோடு கவர்மெண்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் யாராவது பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வர இந்த காவாவை கொஞ்சம் பவானியில் கலக்காதீங்கப்பா. பவானி உண்மையில ரொம்ப சுத்தமாக சூப்பராக இருக்குது. இது எப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் ப்ளீஸ். எங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே மாறேன்ட்டேன். அங்கே குளிச்சுட்டு இருக்கும் போது பசங்க தான் சொன்னாங்க, இது அதோட மெயின் வழியே இல்லையா, இதோட மெயின் வழி வந்து அந்த சைடு ஒன்று இருக்காங்க, அந்த ரோடு சூப்பராக இருக்குமா, பக்காவாக நீங்கள் வந்து சேர்ந்துடலாமா, அது இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால இந்த மாதிரி சுற்றி விட்றாங்களாம். நீ இவ்வளோ சுற்று வரணும் அப்படிலாம் நினைக்கவே வேணாம், சூப்பர் வழி அந்த சைடு இருக்குது உங்களுக்கு. இதாங்க மக்களே பவானி, பவானி ஊர் இது தான். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது பவானி ஊர். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வைபு. ஈரோட்டில் முக்கிய முக்கியமான இடம் இதெல்லாம் தான், பவானி, சத்தியமங்கலம், அப்புறம் சங்கரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஊர் இருக்குது. இப்படியே நேராக போனீங்கன்னா மேட்ரு வழியாக நீங்கள் சேலம் போயிடலாம். அது மாதிரி உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இது. இதே மாதிரி இந்த இடம் நீங்கள் வந்தீங்கனாலே இது மாதிரி ப்ரைவேட் பஸ் சர்வீஸ்லாம் ட்ரை பண்ணணும், எல்லாம் ஃப்ளைட்டு மாதிரி பறக்கும் வண்டிலாம். இந்த கொங்கு ரீஜியனில் ப்ரைவேட் பஸ் சர்வீஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இதாங்க அப்படியே நேராக வந்து அந்த அணைக்கட்டு வருது. காலையில் வெயில் அந்த கொளுத்து கொளுத்துனாலும் இப்போ எப்படி மாறிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். மனசை கொள்ளுகிறது, மனசை கொள்ளை கொள்கிறது ஈரோடு. இந்த பக்கம் தான் மக்களே உங்களுக்கு மெயின் ரூட் வரும் போகிறதுக்கு. அப்படியே இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புவாங்க. நம்ம அந்த கதையில் பார்த்த மாதிரி அங்கே தண்ணி அவன் திருப்பி விட்டு வாய்க்கால் வழியாக ஈரோடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்காருங்க அந்த ராஜா. இந்த வாய்க்காலுக்கு 100 பேர் கூட இருக்கான். இது பேர் வந்து கோண வாய்க்கால் அப்படின்றாங்க. இது வந்து நேராலாம் போகாது, ஒரு இடம் ஆரம்பிச்சிச்சுன்னா இப்படி சுற்றி போகுமா. அது ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போனால் ஒரே இடத்துக்கு மட்டும் தான் தண்ணி கிடைக்கும். இத்தனை இடத்துல சுற்றி விட்டால் தண்ணியும் எவ்வளோ வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், எல்லா இடத்துக்கும் தண்ணி போகும். இன்னமும் யோசிச்சிருக்காருல, இப்போவுமே இந்த வாய்க்கால் போகிற அந்த இடம் பூரா வந்து பேடி போட்டிருக்காங்க, அதாவது நெல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா விவசாயமும் செஞ்சு நல்ல பச்சை பசேன்னு இருக்குது. இது எல்லா கிரெடிட்ஸுமே அந்த ராஜாவுக்கு தாங்க போகணும். மனுஷன் தெரிக்க விட்டார் அவரோட இன்ஜினியரிங் டீமை வச்சு. நம்மளும் நிறையா ஊரில் பண்ணுற மாதிரி தாங்க. கடைசி நாள் வீட்டுக்கு போகும்போது இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்பெஷலான காய்கறிலாம் வாங்குவோம் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து ஈரோடோட மெயின் மார்க்கெட்டுக்குங்க. அந்த பக்கம் நம்மளோட உயிரான நாட்டுச்சோளெலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய மார்க்கெட்டுங்க. ப்ரோ கிளம்பிட்டார், நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு எல்லாக்கே நம்ம பஸ்ஸு பிடிச்சி பொறுமையாக போய் சேருவோம். இன்றைக்கி ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான் போக போகிறோம். 9 ட்ரெயின், நிறைய டைம் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஈரோடு மார்க்கெட்டு. வேற லெவல். அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க, ரேட்லாம் அப்புறம் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சென்னையில் தக்காளி 120 ரூபா, இங்கே வந்து 50 ரூபாய்க்கு கிடச்சா கூட நான் 2 கிலோ வாங்கிட்டு போவோம் அப்படின்னு தான் இருக்குது. எங்கள் மம்மி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தக்காளி எவ்வளோன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. இவ்வளோ தூரத்தை தக்காளி தூக்கிட்டு போகிறதா, தக்காளி பிரிங்கி கொடுத்துடா என்ன பண்ணுறது. நம்ம ஃபைனலாக இப்போ வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சுங்க. செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு, தக்காளி வாங்கலைங்க. இங்கேயே தக்காளி வந்து 110 ரூபா, அதுக்கு நான் 120 ரூபா கொடுத்து சென்னையிலே ப்ரெஸ்ஸாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன். அதை தவிர இந்த நாட்டுச்சோளெலாம் வேறு லெவலாக வாங்கியாச்சு. அவ்வளோ பெரிய பயிர் ரொம்பிடுச்சு, ஆனால் பை தான் 30 ரூபா வாங்க. காய் கம்மியாக இருக்குது, பை ரேட் அதிகமாக இருக்குது. மணி இப்போ 7:30 ஆகிடுச்சுங்க. ட்ரெயின் உள்ளே வந்திருக்கோம். அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ நன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஈரோடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மங்களே பாய். ஒன்று ஈரோட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது, பார்க்க வேண்டியது பொறுமையாக ஒன்றுனா பார்ப்போம். ஓகே. ஆனால் ஒரு விஷயம்னா, ஈரோடு கோயம்புத்தூர் மக்களை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. அவங்க பேசும் போதே ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி பேசுகிறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த கடைக்கு நீங்கள் போகணுங்கனாலுமே வாசாமி போசாமி வாக்கண்ணு போக்கண்ணுன்னு தான் கூப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டேன் போதுமா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குல்ல கேட்கும் போது இது. ஆக்கு கேக்கா